Hi everyone, இன்னைக்கு நம்ம கிளாஸ் 12 சாப்டர் 1ல எக்ஸாம்பிள்ஸ் 1.32 1.33 அண்ட் 1.34 பார்க்க போறோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.32 எடுத்துக்குவோம். இங்கே நம்மளுக்கு 4 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம அத கன்சிஸ்டன்சிய செக் பண்ணனும். ஓகேவா? அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்றது, அந்த 4 ஈக்குவேஷனோட XYZ கோஆர்டினேட்ஸை முதல்ல எடுத்து எழுதுவோம். ஓகேவா? 1-1 1, 2-1 1, 3-1 1, 4-1 2. இப்போ நம்ம காசியன் எலிமினேஷன் படி சால்வ் பண்ண போறோம். அதனால அந்த கான்ஸ்டன்ட்ஸ நம்ம ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸா எழுதிக்கிறோம். -9, 4, 6, 7. இப்போ இதை நம்ம ரோ எஸ்லான் ஃபார்முக்கு மாத்தணும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ண போறது காசியன் எலிமினேஷன் மெத்தட். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ ரோ எஸ்லான் ஃபார்முக்கு மாத்தணும். ஓகே, அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னது, 1, அது 0 கிடையாது. அதனால அதுக்கு கீழே இருக்கிற மத்த நம்பர்ஸ் 0 ஆக்கணும். அது எப்படி பண்றது? சோ ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே எழுதிக்கிறோம். செகண்ட் ரோல R2 இஸ் ஈக்குவல் டு R2 மைனஸ் 2 இன்டு R1. அந்த 1 கூட 2 மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்றோம். சோ R2 இஸ் ஈக்குவல் டு R2 மைனஸ் 2 இன்டு R1. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 2, அதனால 2 மைனஸ் 2 இன்டு R1 வந்து 1. So 2 minus 2, 0. Second element வந்து minus 1. So minus 1 minus 2 into minus 1. So minus 1 plus 2, 1. Third element வந்து 1. So 1 minus 2 into R1, 1. So 1 minus 2, minus 1. Fourth element வந்து 4. 4 minus 2 into R1 வந்து minus 9. So 4 plus 18, 22. இப்போ R3ல first element 0 வாக்கணும். அதாவது 3. அதுக்கு என்ன பண்றது, R3 இஸ் ஈக்குவல் டு R3 மைனஸ் 3 இன்டு R1. ஏன்னா இந்த 1 கூட 3 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போ அப்ப R3 என்ன டிரைவ் பண்ணலாம். ஓகே, R3 என்னது, R3 இஸ் ஈக்குவல் டு R3 மைனஸ் 3 இன்டு R1. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 3, மைனஸ் 3 இன்டு R1 வந்து 1, 3 மைனஸ் 3, 0. செகண்ட் எலிமெண்ட் வந்து மைனஸ் 1, மைனஸ் 3 இன்டு R1 மைனஸ் 1. சோ மைனஸ் 1 பிளஸ் 3, 2. தேர்ட் எலிமெண்ட் வந்து 1, மைனஸ் 3 இன்டு R1 வந்து 1. சோ 1 மைனஸ் 3, மைனஸ் 2. ஃபோர்த் எலிமெண்ட் வந்து 6, 6 மைனஸ் 3 இன்டு R1 வந்து மைனஸ் 9. சோ 6 பிளஸ் 27, அதாவது 33. சோ 33 அங்க எழுதிக்கிறோம். இப்போ R4ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னது, 4. அந்த 4 நம்ம 0 ஆக்கணும், கரெக்டா? அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, R4 இஸ் ஈக்குவல் டு R4 minus 4 into R1. அந்த 1 கூட 4 மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ண போறோம். ஓகே, அப்ப R4 minus 4 into R1. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 4, 4 minus 4 into R1 வந்து 1, 4 minus 4, 0. செகண்ட் எலிமெண்ட் வந்து minus 1, minus 4 into R1 வந்து minus 1. சோ 1 plus 4, 3. அடுத்த எலிமெண்ட் வந்து 2 minus 4, அதாவது minus 2. சரியா? 2 minus 4 into 1, மைனஸ் 2. அடுத்து ஃபோர்த் எலிமெண்ட் பாத்தீங்கன்னா 7, 7 மைனஸ் 4 இன்டு மைனஸ் 9, அதாவது 7 பிளஸ் 36, அதாவது 43. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், ஃபர்ஸ்ட் காலம்ல 1க்கு கீழே இருக்கிற மத்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே 0 ஆக்கிட்டோம், கரெக்டா? இப்போ அடுத்து செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0 அது வேண்டாம், செகண்ட் எலிமெண்ட் 1, அது கீழே இருக்கிற 2வையும் 3யும் 0 ஆக்கணும். அதுக்கு R3 இஸ் ஈக்குவல் டு R3 மைனஸ் 2 இன்டு R2 பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ எந்த மாற்றமும் இல்ல, அது அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ R3 இஸ் ஈக்குவல் டு R3 மைனஸ் 2 இன்டு R2. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 0, R3 0, R2 0, அதனால அது வந்து 0. ஓகேவா? தேர்ட் எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட் வந்து 2. சோ 2 மைனஸ் 2 இன்டு 1, 2 மைனஸ் 2 என்னது, 0. தேர்ட் எலிமெண்ட் வந்து மைனஸ் 2, மைனஸ் 2 மைனஸ் 2 இன்டு R2 வந்து என்னது, மைனஸ் 1. சரியா? மைனஸ் 2 பிளஸ் 2 வந்து 0. ஃபோர்த் எலிமெண்ட் என்னது, 33. சோ 33 மைனஸ் 2 இன்டு R2 என்னது, 22. சோ 33 மைனஸ் 44 வந்து மைனஸ் 11. ஓகேவா? அடுத்து நம்ம R4ல இருக்கிற 3 0 ஆக்கணும், கரெக்டா? அது எப்படி பண்றது, R4 இஸ் ஈக்குவல் டு R4 மைனஸ்
3 into R2. அதாவது அந்த 1 கூட 3 மல்டிப்ளை பண்ணி அதை வந்துட்டு சப்ட்ராக்ட் பண்ணணும். R4 is equal to R4 minus 3 into R2. இப்போ R4 என்ன டிரைவ் பண்ணலாமா? R4 minus 3 into R2 எழுதிக்கிறோம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல R4 is 0, R2 is 0. சோ 0. செகண்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட்ல 3 இருக்கு. கரெக்ட்டா? இப்ப 3 minus 3 into 1. ஓகேவா? 3 minus 3 into 1 வந்து 3 minus 3 அதாவது 0. தேர்ட் எலிமெண்ட் வந்து 2. சோ 2 minus 3 into R2 வந்து என்னது? Minus 1. சோ minus 2 plus 3 வந்து plus 1. அடுத்து ஃபோர்த் எலிமெண்ட் என்னது? 43 இல்லையா? சோ 43 minus 3 into 22. 43 minus 3 into R2 வந்து என்னது? 22. சோ 43 minus 66 அதாவது 23. Minus 23. சரியா? இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்? செகண்ட் காலம்ல இருக்கிற 1 க்கு கீழ இருக்கிற மத்த ரெண்டு எலிமெண்ட்டையும் 0 ஆக்கிட்டோம். கரெக்ட்டா? இப்போ தேர்ட் காலம் பாத்தீங்கன்னா மூணுமே ஜீரோவா இருக்கு. தேர்ட் ரோல மூணுமே ஜீரோவா இருக்கு. சோ என்ன பண்றோம்? தேர்ட் ரோவையும் ஃபோர்த் ரோவையும் இன்டர்சேஞ்ச் பண்றோம். ஓகேவா? 1 மைனஸ் 1 1 மைனஸ் 9 ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே எழுதுறோம். 0 1 மைனஸ் 1 22 செகண்ட் ரோவை அப்படியே எழுதுறோம். தேர்ட் ரோ ஃபோர்த் ரோ மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்றோம். இப்போ ஃபோர்த் ரோ வந்து தேர்ட் ரோவா எழுதிட்டேன், தேர்ட் ரோவா ஃபோர்த் ரோவா எழுதிட்டேன். இப்ப பாருங்க, தேர்ட் ரோல இருக்க ஒன்னுக்கு கீழே ஏற்கனவே ஜீரோ ஆயிடுச்சு. சோ இது எசலான் ஃபார்ம். இது என்னது? ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏபி. ஏ மட்டும் என்னது? 1 மைனஸ் 1 1 0 1 மைனஸ் 1 0 0 1 0 0 0. இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? கன்சிஸ்டன்டா இல்லையான்னு பாக்குறதுக்கு ரேங்க் கண்டுபிடிக்கணும். ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏ பி, அப்புறம் ரேங்க் ஆஃப் ஏ. ரேங்க்ன்றது என்னது? நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ். கரெக்டா? இப்போ இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரோ பாருங்க, ஜீரோவே இல்ல, அப்ப இது நான் ஜீரோ ரோ. செகண்ட் ரோல ஒரு ஜீரோ தான் இருக்கு, நான் ஜீரோ ரோ. தேர்ட் ரோல ரெண்டு ஜீரோ இருக்கு, நான் ஜீரோ ரோ. ஃபோர்த் ரோல பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் மைனஸ் 11 இருக்குது, அதுவும் நான் ஜீரோ ரோ. சோ ரேங்க் வந்து 4. ஏ மேட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 ரோ தான் நான் ஜீரோ ரோ, கடைசி ரோல எல்லாமே ஜீரோவா இருக்கு, அது நான் ஜீரோ ரோ கிடையாது, அதனால ரேங்க் வந்து 3. இப்போ ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏபி நாட் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ. கரெக்டா? அது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது, அதனால இந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸ் வந்து இன்கன்சிஸ்டன்ட், நோ சொல்யூஷன் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணோம். புரியுதா? ஏதாவது டவுட் இருக்குதா? இப்ப பாத்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ நம்ம வந்துட்டு ஈக்குவேஷனா எழுதுவோம். அதாவது 1 மைனஸ் 1 1 மைனஸ் 9 இருக்கு இல்லையா, அதை வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் இசட் மைனஸ் 9 அப்படி எழுதுவோம். செகண்ட் ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா எக்ஸ் ஜீரோ, அதனால ஒய் மைனஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 22. சரியா? இசட் வந்து மைனஸ் 23. சோ இப்போ ஜீரோ வந்து மைனஸ் 11. ஜீரோ மைனஸ் 11 ஆ? இல்ல இல்ல, தப்பு. இங்க ஒரு கான்ட்ரடிக்ஷன் வருது. ஜீரோ வந்து மைனஸ் 11 வருது. சோ அதனால இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து இன்கன்சிஸ்டன்ட், நோ சொல்யூஷன். புரியுதா? 1.33 எக்ஸாம்பிளுக்கு போலாம். இங்க மூணு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க, நம்ம வந்து ஏ பி சி கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க, என்னன்னா இந்த ஈக்குவேஷன்ஸ்க்கெல்லாம் ஒரே ஒரு பாராமீட்டர் உள்ள சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப கண்டுபிடிக்கலாமா? இப்ப இந்த மூணு ஈக்குவேஷன் நான் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? எக்ஸ் ஒய் இசட்டோட கோஆர்டினேட்ஸ் எழுதணும். கரெக்டா? அதுக்கு முன்னாடி இங்க ஒன் பாராமீட்டர் சொல்யூஷன் இருக்குன்னு க்வெஸ்சன்ல கொடுத்திருக்காங்கல்ல, அதை யூஸ் பண்ணிதான் இந்த க்வெஸ்சன் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ எக்ஸ் ஒய் இசட் எழுதிடலாம். 1 1 1 1 2 3 3 5 7. இப்போ இது காசியன் எலிமினேஷன் படி யூஸ் பண்றதுனால கான்ஸ்டன்ட்ஸ் நம்ம ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறோம், ஏ பி சி. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இது காசியன் எலிமினேஷன் மெத்தட், அதனால ஃபர்ஸ்ட் இந்த மேட்ரிக்ஸ் ரோ எசலான் ஃபார்முக்கு மாத்தணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னது? 1 இருக்கு, 1 நாட் ஈக்குவல் டு 0. அப்ப அது கீழ இருக்கிற 1 ஐயும் 3 நம்ம 0 ஆக்கணும். அதுக்கு R2 is equal to R2 minus R1, ஏன்னா ரெண்டுமே 1. ஓகேவா? ரோ ஒன்ல எந்த சேஞ்சும் இல்ல, சோ அப்படியே எழுதிடுறோம். ரோ டூ இஸ் ஈக்குவல் டு ரோ டூ மைனஸ் ரோ ஒன் இல்லையா? 1 மைனஸ் 1 0, 2 மைனஸ் 1 1, 3 மைனஸ் 1 2, B மைனஸ் ஏ, B மைனஸ் ஏ. தேர்ட் ரோ பாத்தீங்கன்னா இந்த 1 கூட 3 மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணும். அதாவது R3 இஸ் ஈக்குவல் டு R3 மைனஸ் 3 இன்டூ R1. இப்போ ஒவ்வொரு எலமெண்டா சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம R3 கண்டுபிடிக்கலாம்.
ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 3 சோ 3 minus 3 into 1 அதாவது 0 3 minus 3 into 1 அதாவது 0 3 minus 3 என்னது 0 செகண்ட் எலிமெண்ட் பாத்தீங்கன்னா 5 5 minus 3 into 6 என்னது 1 5 minus 3 2 தேர்ட் எலிமெண்ட் பாத்தீங்கன்னா 7 7 minus 3 into 1 7 minus 3 4 ஃபோர்த் எலிமெண்ட் வந்து C அப்போ C minus 3 into A C minus 3A எழுதியாச்சா இப்ப என்ன பண்ணிருக்கோம் 1 கண்டுபிடிச்சி அந்த 1 கீழ இருக்க ரெண்டு எலிமெண்ட்டை 0 ஆக்கிட்டோம் இப்போ அடுத்து செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0 அதனால விட்டுறலாம் செகண்ட் எலிமெண்ட் 1 அது கீழ இருக்க 2 வை 0 ஆக்கணும் அது எப்படி பண்றது R3 is equal to R3 minus 2 into R2 ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோல இருந்து சேஞ்சும் கிடையாது அதனால அப்படியே எழுதிக்கிறோம் தேர்ட் ரோ பாத்தீங்கன்னா R3 minus 2 R2 இப்போ ஒவ்வொரு எலிமெண்ட்டா எடுத்து இத தான் சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 0 R3 R2 ரெண்டுமே 0 சோ 0 செகண்ட் எலிமெண்ட் 2 2 minus 2 into R2 வந்து 1 சோ 2 minus 2 into 1 2 minus 2 0 தேர்ட் எலிமெண்ட் பாத்தீங்கன்னா 4 சோ 4 minus 2 into 2 4 minus 4 0 அடுத்து फोर्थ எலிமெண்ட் C minus 3A minus 2 into R2 என்னது B minus A சோ C minus 3A minus 2B minus 2A சோ minus 3A plus 2A வந்து A ஆயிடும் சோ C minus A minus 2B ஓகேவா இப்போ இந்த மேட்ரிக்ஸ் நாம என்ன பண்ணிருக்கோம் ரோ எஸ்லான் ஃபார்முக்கு மாத்தியாச்சு கரெக்ட்டா இந்த மேட்ரிக்ஸ் என்னது ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் AB இப்போ வெறும் A மேட்ரிக்ஸ் என்னது 1 1 1 0 1 2 0 0 0 ஓகேவா இப்போ இது வந்து 1 பாராமீட்டர் சொல்யூஷன் இல்லையா அதனால rank of A வந்து rank of augmented matrix AB ஈக்குவலா தான் இருக்கணும் இல்லையா rank of A என்னது number of non zero rows இதுல ரெண்டு ரோ வந்து non zero இருக்கு third ரோ பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா 0 அப்ப அது non zero கிடையாது சோ rank of A வந்து 2 சரியா rank of AB augmented matrix AB யும் 2 ஆ தான் இருக்கணும் அப்போ இந்த எலிமெண்ட் வந்து 0 வா இருந்தா தான rank 2 ஆ இருக்கும் கரெக்ட்டா ஏனா இதுல ஒரு எலிமெண்ட் இருந்தா கூட அது rank 3 ஆயிரும் இல்லையா அதனால C minus A minus 2B வந்து 0 so C is equal to A plus 2B இப்போ இதா C is equal to A plus 2B இப்போ நம்ம கண்டுபிடிச்ச சொல்யூஷன் வந்து இதுதான் புரியுதா இதுதான் for condition for the equations to be consistent இப்போ நம்ம அடுத்த क्वेश्चन போறோம் இங்க நமக்கு மூணு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க நம்ம லாம்டா அண்ட் மியூ வேல்யூ கண்டுபிடிக்கணும் அது கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்க நோ சொல்யூஷன் எடுத்துக்கலாம் செகண்ட் யூனிக் சொல்யூஷன் எடுத்துக்கலாம் थर्ड இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் எடுத்துக்கலாம் இந்த மூணு கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம லாம்டாவும் மியூ கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் இந்த மூணு ஈக்குவேஷன் எழுதிருக்கேன் அந்த மூணு ஈக்குவேஷனோட கோஆர்டினேட்ஸ் xy z கோஆர்டினேட்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம் 1 2 1 1 1 1 I mean 1 1 lambda x 3 minus 5 இது வந்து காஸியன் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ண போறோம் சோ கான்ஸ்டன்ட் உள்ளே எழுதுறோம் 7 mu 5 இப்போ இத ரோ எஸ்லான் ஃபார்முக்கு ரிடூஸ் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் இந்த lambda அண்ட் mu இருக்கு இல்லையா அது அந்த ரோவை நாம கீழ கொண்டு வந்துருவோம் ஓகேவா அதனால நம்ம என்ன பண்ண போறோம் R2 வையும் R3 வையும் இன்டர்சேஞ்ச் பண்றோம் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே எழுதிடுறோம் 1 2 1 7 செகண்ட் ரோக்கு பதிலா थर्ड ரோ எழுத போறோம் 1 3 minus 5 5 थर्ड ரோ வந்து 1 1 லாம்டா மியூ சரியா இப்போ ரோ எஸ்லான் ஃபார்முக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது 1 அது நாட் ஈக்குவல் டு 0 அப்ப அது கீழ இருக்க நம்பர் 0 ஆக்கணும் சோ R2 is equal to R2 minus R1 R3 is equal to R3 minus R1 so first row la change illa appadi ezhudiralam second row la 1 minus 1 0 3 minus 2 1 minus 5 minus 1 minus 6 seriya 5 minus 7 minus 2 r3 patha r3 minus r1 1 minus 1 0 1 minus 2 minus 1 lambda minus 1 lambda minus 1 mu minus 7 mu minus 7 okay va ipo enna pannirukom first காலம்ல ஃபர்ஸ்ட் 1 க்கு கீழ இருக்கிற மத்த ரெண்டு நம்பரையும் 0 ஆக்கிட்டோம் இப்போ செகண்ட் ரோல 1 க்கு கீழ இருக்கிற மைனஸ் 1 0 ஆக்கணும் அது ரொம்ப சிம்பிள் R3 plus R2 பண்ணா போதும் இல்லையா அப்ப R3 is equal to R3 plus R2 சோ ஃபர்ஸ்ட் ரோவே செகண்ட் ரோவே எந்த சேஞ்ச் இல்ல அப்படியே எழுதிறோம் 1 2 1 7
0 1 minus 6 minus 2. இப்போ ஆர் த்ரீ பிளஸ் ஆர் டூ பண்றோம். 0 plus 0 0, -1 plus 1 0, λ -1 -6 வந்து λ -7, μ -7 -2 வந்து μ -9. இப்போ நம்ம இது ரோ எஸ்லான் ஃபார்முக்கு மாத்தியாச்சு. இதுதான் வந்து மேட்ரிக்ஸ், அதாவது ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏபி. அப்போ மேட்ரிக்ஸ் ஏ மட்டும் என்னது கான்ஸ்டன்ட் இல்லாதது, அதாவது 1 2 1, 0 1 minus 6, 0 0 7, சாரி λ-7, ஓகேவா. இப்போ நம்மளுக்கு மூணு கண்டிஷன் இருக்கு. நோ சொல்யூஷன் எப்ப வரும் இந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு? நோ சொல்யூஷன் எப்ப வரும்? நோ சொல்யூஷன் என்ன அர்த்தம்? ரேங்க் ஆஃப் ஏ மஸ்ட் நாட் பி ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏபி, இல்லையா? அப்போ λ-7 ஜீரோவா இருக்கணும், μ-9 நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கணும். ஏன்னா λ-7 ஜீரோவா இருந்தா ஏ மேட்ரிக்ஸ் ரேங்க் வந்து 2 ஆயிடும், இல்லையா? μ-9 நாட் ஈக்குவல் டு ஜீரோ வந்ததுன்னா ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏபி வந்து 3 ஆயிடும். அப்போ ரெண்டு ரேங்கும் நாட் ஈக்குவல் ஆயிடும். அப்போ நோ சொல்யூஷன் வந்துடும், கரெக்டா? அப்போ λ-7 ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா λ = 7, μ-9 நாட் ஈக்குவல் டு ஜீரோனா μ≠9. இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா இந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் வந்து இன்கன்சிஸ்டன்ட், அதாவது நோ சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஓகேவா. இப்போ செகண்ட் கண்டிஷன் என்னது? எப்ப நம்ம வந்து இந்த ஈக்குவேஷன்ஸ் யூனிக் சொல்யூஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம்? எப்ப சொல்லுவோம் யூனிக் சொல்யூஷனுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, என்னது அது? ரேங்க் ஆஃப் ஏ இருக்கு இல்லையா, அது வந்து ஷுட் பி ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏபி. அதுவும் அந்த ரேங்க் எப்படி இருக்கணும்? இட் ஷுட் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ்ல நம்பர் ஆஃப் அன்னோன் எத்தனை இருக்கு? எக்ஸ் ஒய் இசட் 3 இருக்கு இல்லையா? அப்போ இது ரெண்டோட ரேங்கும் வந்து 3 இருக்கணும். 3 இருக்குன்னு என்ன அர்த்தம்? λ-7 ஜீரோ இருக்க கூடாது, μ-9 ஜீரோ இருக்க கூடாது. அப்படி இருந்தா மட்டும்தான் ஏட ரேங்கும் 3 இருக்கும், ஏபியோட ரேங்கும் 3 இருக்கும், கரெக்டா? அப்போ λ-7 நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா λ≠7, μ-9 நாட் ஈக்குவல் டு ஜீரோனா μ≠9. இந்த ரெண்டு கண்டிஷன் இருந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து கன்சிஸ்டன்ட், அதே சமயம் தே ஹேவ் யூனிக் சொல்யூஷன், சரியா? இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து கன்சிஸ்டன்ட், அதே சமயம் யூனிக், அதாவது ஒன்லி ஒன் சொல்யூஷன். இப்போ அடுத்து என்ன கண்டிஷன் இருக்குது? தேர்ட் வந்துட்டு கன்சிஸ்டன்டா இருக்கலாம், ஆனா இன்ஃபினைட் சொல்யூஷன் இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்ஃபினைட் சொல்யூஷனுக்கும் ஒரு கண்டிஷன் இருக்கு, அதாவது ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏபியும் ஈக்குவலா இருக்கணும். ஆனா அது எப்படி இருக்கணும்? நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் விட கம்மியா இருக்கணும். இங்க நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் எத்தனை? 3 இல்லையா? அந்த 3 விட இது கம்மியா இருக்கணும். அப்போ இந்த λ-7 ஜீரோவா இருக்கணும், μ-9 ஜீரோவா இருக்கும். அது ரெண்டும் ஜீரோவா இருந்தா மட்டும்தான் ரேங்க் ஆஃப் ஏ 2 ஆகும், ரேங்க் ஆஃப் ஏபி 2 ஆகும், ஓகேவா? நம்பர் ஆஃப் அன்னோனோட கம்மியா இருக்கும், புரியுதா? இப்போ λ-7 ஜீரோவா இருக்கணும் இல்லையா? அப்ப λ-7 ஜீரோனா λ = 7, μ-9 ஈக்குவல் டு ஜீரோனா μ = 9, கரெக்டா? அப்போ இந்த ரெண்டு கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் என்னன்னு சொல்லலாம்? கன்சிஸ்டன்ட் சொல்லலாம், பிளஸ் இன்ஃபினைட் சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லலாம், புரியுதா? ஏதாவது டவுட் இருக்குதா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு கிளியர் பண்றேன், ஓகே? உங்களால நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். டில் தென் சைனிங் ஆஃப், பர்வீனா ரமேஷ், பை பை.